வணக்கம். திருப்பூர்ல இருந்து மகா ஸ்ரீ பழனி வடிவேல் ஜோதிட நிலையம், உங்கள் ஜோதிடர் ஏவி சம்பத் என்கின்ற சண்முகராஜ் தம்பிரான். இன்றைக்கு அனுச நட்சத்திரத்தின் அடிப்படை பலன்களை பார்ப்போம். நட்சத்திரங்களுடைய வரிசையிலே 17வது நட்சத்திரம் மைத்திரை தாரை. இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை தாமரை பூவில் வாசம் செய்பவள் ஸ்ரீ மகாலட்சுமி. அனுசம் என்பது வான் மண்டலத்தில் விருச்சிக ராசி மண்டலத்தில் இருக்கும் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை வானில் காணும் போது கோயில் மணி போலவும், ஜிமிக்கி கம்மன் போலவும், தாமரை பூ போலவும், ஆந்தை போலவும் காட்சி தரும். அனுச நட்சத்திரத்திற்கு மூலநூல் கூறுகின்ற பெயர் சங்கீதம். சங்கீதம் போன்ற கலைகளும் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். மூலநூல் கூறுகின்ற மற்றொரு பெயர் விசவாக்கு. இவர்களுக்கு வாக்கு பலிதம் உண்டு. தடைக்கற்களை எல்லாம் போராடி படிக்கற்களாக மாற்றும் ஆற்றல் நிறைந்தவர்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். கடவுள் மேல் அதிக பக்தி கொண்டவர்கள் நீங்கள். அதனால் எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் சூழ்நிலைகளை கண்டு கலங்க மாட்டீர்கள். கடவுள் மேல் அதிக பக்தி கொண்டவர்கள் நீங்கள். அதனால் எந்த கஷ்டமான சூழ்நிலைகளை கண்டும் கலங்க மாட்டீர்கள். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்புக்கு அடிமையானவர்கள், குழந்தை மனம் கொண்டவர்கள், முற்பிறவியில் அளவற்ற தான தர்மங்கள் செய்தவர்கள் இந்த பிறவியிலே அனுச நட்சத்திரத்தில் பிறப்பார்கள். அனுசம் என்றால் சமஸ்கிருதத்திலே வெற்றி என்ற பொருள். இதற்கு அனுராதா என்ற பெயரும் உண்டு. அனுசம் அணு என்றால் துணையாக வருவது, முருகனுக்கு உதவியாக வீரபாகு உள்ளிட்ட நவ வீரர்கள் வந்தார்கள். தோஷம் இல்லாத நட்சத்திரங்களில் ஒன்று என்ற சிறப்பை பெற்றது அனுச நட்சத்திரம். வானை பார்ப்பதற்கு அச்சு அசலாக பனைமரம் போன்றே இருக்கும். பனைமரம் வறண்ட நிலத்திலும் சளிப்பாக உலரக்கூடியது. சிறிதளவு மழை பெய்தாலும் தன்னுள் ஈர்த்து கொண்டு நீண்ட வருடங்கள் பலன் கொடுக்கக்கூடியது. பனைமரம் பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்குகிறது. பனைமரம் இருக்கும் இடத்தில் மழை பொழிவு அதிகம் இருக்கும். 8வது இடம் மாங்கல்ய ஸ்தானம் என்பது தாலி என்ற ஒரு பொருள். முந்தைய காலத்தில் தாளம் பனை என்ற பனை ஓலையினால் செய்த ஒன்றையே பழந்தமிழர்கள் மணமக்கள் பெயரை எழுதி பண்டைய காலத்தில் மணமகன் மணமகள் களத்திலே கட்டி வந்தார்கள். அடிக்கடி பழுது ஏற்படுகின்ற காரணத்தினால் நிரந்தரமாக இருக்க தற்பொழுது உலோகத்தலான தாலியை பயன்படுத்துகிறார்கள். மகாபாரதத்தில் பீஷ்மரது தேரில் இருக்கும் கொடி பனைமரம் உருவம் பதிக்கப்பட்டிருக்கும். பனைமரம் என்பது அனுச நட்சத்திரத்தின் வடிவம். அனுசத்தின் வடிவம் ஆந்தையாகும். மகாலட்சுமியின் வாகனமாக வட இந்தியாவில் வழிபாடு செய்கிறார்கள். சனி பகவானின் நட்சத்திரமான அனுசம் செவ்வாய்க்குரிய விருச்சிக ராசியில் இடம்பெற்றுள்ளதால் வீரம், விவேகம், விடாமுயற்சி, உறுதி ஆகிய தன்மை இவர்களுக்கு அதிகம் இருக்கும். இந்த ராசியில் செவ்வாய் பலம் பெறுகிறது மற்றும் சந்திரன் பலம் இழக்கிறது. ஆகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு சந்திரன் நீசம் அல்லது பலம் இழந்த காரணத்தினால் மன அமைதியை பாதிக்கும் விஷயங்களை இவர்கள் அடிக்கடி யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். பழிவாங்கும் குணமும் அவ்வப்போது தலை தூக்கும். இவர்கள் கடின உழைப்பாளிகள். எடுத்துக்கொண்ட வேலையை முடிப்பதில் உறுதியாக இருப்பார்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் அதனை எதிர்கொண்டு முன்னேறுவதே இவர்களுடைய லட்சியம். இறுதியில் முன்னேற்றத்தை சந்திப்பார்கள். இவர்களுக்கு நிரந்தரமான உறவுகள், நண்பர்கள், ஆதரவுகள் கிடைக்காது. ஆனால் என் வழி தனி வழி என்று வெற்றி அடைவார்கள். அனுச நட்சத்திரத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஆட்சி செய்கின்றன. செவ்வாயும் சனியும் எதிரெதிரே முரண்பாடு உடைய கிரகங்கள். இதனால் அவ்வளவு சீக்கிரம் எதையும் இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சிறிய விஷயங்களுக்கு கூட கவலைப்படுவார்கள்.
மன அழுத்தம் கொண்டவர்கள், சவால்களை எதிர்கொள்ளும் திறன் உடையவர்கள், மற்றவருடைய மன ஆழத்தை இவர்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இவர்கள் மனதில் உள்ளதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. கணங்களில் தேவகணம் பொருந்திய நட்சத்திரம், இதன் விலங்கு பெண்மான். மனபயம் மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கும். இதன் விருட்சம் மகிழ மரம். இதன் பறவை வானம்பாடி. நாகப்பட்டினம் அருகில் திரு நின்றியூர் மகாலட்சுமி ஈஸ்வரர் கோயில் அனுச நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்து வர நன்மைகள் கிடைக்கும். அனுச நட்சத்திரம் இன்னும் சொல்ல போனால், இவர்கள் கையிலே இருந்து ஒரு ரூபாய் வாங்கி தொழில் அல்லது வியாபாரம் தொடங்கினால் பணக்காரர் ஆகிவிடுவார்கள் என்பது சர்வ நிச்சயம். அவ்வளவு அதிர்ஷ்டகரமான கைகளுக்கு சொந்தக்காரர்கள் அனுச நட்சத்திரத்திற்காரர்கள். லட்சுமி அம்சம் என்றால் சும்மாவா? நட்சத்திரக்காரர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், அலட்டி கொள்ளாமல் எந்த காரியத்தையும் முடிப்பார்கள். அனுச நட்சத்திரக்காரர்கள் கிடைத்த வாய்ப்பை எந்த வாய்ப்பாய் இருந்தாலும் இவர்கள் சரியாக பயன்படுத்தும் திறமை கொண்டவர்கள். அதில் இழப்பு ஏற்பட்டாலும் கவலைப்பட மாட்டார்கள். அணியும் உடையில் எந்த அக்கறையும் காட்ட மாட்டார்கள். எந்த இடத்தில் எந்த உடை அணிய வேண்டும் என்று கூட இவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். கசங்கிய உடையாக இருந்தாலும் அதை பெரிதும் பொருட்படுத்த மாட்டார்கள். உணவில் கூட ருசியான உணவுதான் வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். அனுச நட்சத்திரக்காரர்கள் உலகம் சுற்றுவார்கள். கல்வி நிமித்தமாக பணியின் காரணமாக என சொந்த ஊரை விட்டு அயலூர் அயல்நாடு என வாழ்பவர்கள் இவர்கள். உணர்ச்சி வசப்படுவதிலும் கோபப்படுவதிலும் இவர்களுக்கு நிகர் இவர்களே. ஆனால் கோபம் வந்தால் கோபம் வந்த வேகத்திலே காணாமல் போய்விடும். பக்தியில் இவர்களை மிஞ்சுவதற்கு எவரும் கிடையாது. தான தர்மங்கள் செய்வதில் அதிகம் ஆர்வம் உடையவர்கள். தனக்கு இல்லாவிட்டாலும் அடுத்தவர்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி கொள்வார்கள். பெருமை மிகும் அனுச நட்சத்திரத்தில் தாமரை பிறந்ததும் அனுசத்தில்தான். நடமாடும் தெய்வமாக விளங்கிய ஸ்ரீ மகா காஞ்சி மகாப்பிரியவர் அவதரித்ததும் அனுச நட்சத்திரத்தில்தான். தெய்வ நம்பிக்கையுடையவர்கள் கடவுளுக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு கொண்டு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்களாக இருப்பீர்கள். அடிக்கடி யாகம் பூஜை இவைகளில் கலந்து கொள்வீர்கள். அனுசம் சித்தர் வால்மீகி அல்லது வால்மீகர் என்று அழைக்கப்படுவார். இவருடைய ஜீவசமாதி எட்டுக்குடியில் உள்ளது. இவைகளை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவர்கள் தாம்பூல பிரியர்கள். பக்தி உள்ளவர்களாகவும் அரசர்களாகவும் பாராட்டப்படுவார்கள். எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்கள் ஆழ் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். யாருக்காகவும் கொள்கையை மாற்றிக்கொள்ளாதவர்கள். எப்படிப்பட்ட நெருக்கடிகளும் சூழ்நிலைகளும் உண்மையை மட்டும்தான் இவர்கள் பேசுவார்கள். அரசு பதவியை அலங்கரிக்கும் அனுச நட்சத்திரம். அரசியல்வாதி அரசாங்கம் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் தொடர்பு அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். சண்டைக்கு போக மாட்டார்கள். வந்த சண்டையை விட மாட்டார்கள். எப்பொழுதும் நல்ல விஷயங்களை சிந்தித்தபடி இருப்பார்கள். வாழ்க்கையில் எப்பொழுதும் இன்பம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சுவையில் கூட இனிப்பு மட்டும் அதிகம் இவர்கள் விரும்புவார்கள். நீண்ட ஆயுள் நீண்ட பொருளாதாரம் தரும். மற்றவர்களிடமிருந்து மாறுபட்ட சிந்தனை உடையவர்கள். உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. தொழிலில் மட்டும் இவர்களுக்கு மருத்துவம் வங்கி காவல்துறை தீயணைப்பு துறை உளவுத்துறை போன்றவற்றில் பணிபுரிவார்கள். போராடுவதால் தொழிற்சங்க தலைவர்களாகவும் தொழிலாளர்களுக்காக கவுன்சிலிங் அரசியல் எண்கணிதம் கணிதவியல் நிபுணர் தொடர்பான பணிகளிலும் தொழிற்சங்கம் நடத்துவதிலும் இவர்கள் முன்னணியில் இருப்பார்கள். விருச்சிக ராசி ஒரு ரகசிய வீடு என்பதால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவர்கள் மனதுக்குள்ளே புதைத்து வைத்திருப்பார்கள். எதுவாக இருந்தாலும் உடனே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் குணம் உடையவர்கள். குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் மன விரக்தி அடைந்து விடுவார்கள்.
பெண்களாக இருந்தால் உணவு இல்லாமல் இருந்தாலும் சரி வீடு பண்டிவாகம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், யார் தவறு செய்தாலும் நேருக்கு நேர் நின்று சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள், அதனால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள், கோபத்திற்கும் பிடிவாதத்திற்கும் குறைவே இருக்காது. கடின உழைப்பாளிகள், இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர்கள், எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ள நினைப்பவர்கள், கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள், கேள்வி ஞானம் உண்டு, கற்போர புத்தி, மிக அமைதியானவர்கள், நீதிபதி போல் பேச்சு இருக்கும், அனைவரிடத்திலும் நட்பு பாராட்டுவார்கள், இரக்க குணம் அதிகம் உண்டு. நண்பர்களாக இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டி, ரேவதி, சந்திர பகவனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரத்திற்கான நண்பர்களிடம் நட்பு வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமானது துர்கை அம்மன். வழிபாடு செய்வதற்கு நெல்லி சாதம் வைத்து வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் நெல்லி செடி வைத்து வளர்க்கலாம், அல்லது நெல்லி மரத்துக்கு தண்ணீர் ஊட்டி வாருங்கள், நல்லதே உங்களுக்கு நடக்கும். பெற்றோர்களை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள், தாய் தந்தை காப்பாற்றுவதில் வல்லவர்கள், பெரியோர்களுக்கும் நீங்கள் மரியாதை கொடுப்பவர்கள், யாருடைய துன்பத்திற்கும் ஆதரவு கரம் நீட்டும் குடும்பத்தாரிடம் மிகுந்த பாசம் வைத்திருப்பீர்கள், வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பீர்கள், குடும்பத்தில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும், அதனால் மனம் நொந்து விடாதீர்கள், கடவுள் கூடவே இருந்து உங்களை காப்பாற்றுவார். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலில் இடது கண் நரம்புகள், தலை நரம்புகள் பாதிப்பு ஏற்படும், தலைவலி வயிற்று வலியும் ஏற்படும், சிறுநீரக பை பிரச்சனை வரும், கவனம் தேவை. அனுச நட்சத்திர பெண்களுக்கு கால் வலி வர வாய்ப்பு உள்ளது, அடிக்கடி சளி பிடிக்கும், கவனம் தேவை. நகை மீது பிரியம் அதிகம் உங்களுக்கு இருக்கும், ஆடம்பரம், அணிகள் மீது ஆசை, உணவகத்தில் சாப்பிட போன இடத்தில் காதல் ஏற்படும், காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள விரும்புவீர்கள். மருத்துவ குணம் உடையவர்கள், இருதார யோகம் உண்டு, சொந்த தொழில் செய்ய நினைப்பவர்கள், மண் நிலம் சார்ந்த வியாபாரி நீங்கள். காலபுருஷனுக்கு நாலுக்கதிபதியான சந்திரன் நேசம், தன்னுடைய வளர்ச்சியை பார்க்க தந்தைக்கு ஆர்வம் இல்லை, அவருடைய குழப்பமே சரியாக இருக்கும், தந்தையுடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம், தாயின் அன்புக்கு இயங்குவீர்கள், எப்பொழுதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள், சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்வார்கள், மற்றவர்களை வாழ வைக்கும் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம், மன வலிமையில் குழந்தை மாதிரி, வாழ்க்கையில் டென்ஷனை குறைத்துக் கொள்ளுங்கள், பசி பொறுக்காதவர்கள் நீங்கள், வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள், அன்பு பாசம் நேசம் கொண்டவர்கள், உண்மையை பேசுபவர்கள், தர்ம சிந்தனை உடையவர்கள், புகழ் உடையவர்கள், வெளிநாட்டில் வாழ விருப்பம் உள்ளவர்கள், தேவையில்லா பிரச்சனைகளில் சிக்குவீர்கள், கவனமாக இருக்க வேண்டும். அனுச நட்சத்திரத்தை பார்க்கும் அனைவருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்க அம்பிகையை பிரார்த்தனை செய்கின்றேன். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணுவையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது நல்லது. ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் சென்று முருகனை வழிபாடு செய்து வாருங்கள். மகிழம்பு இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள், உங்களுக்கு நன்மையே நடக்கும். அனுச நட்சத்திரக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள வஸ்திரதானம், அன்னதானம் செய்வது சிறப்பு, சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை, நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கட்டும். ஜாதகம் பார்க்க பிரியப்படுகின்றவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். இதுவரையில் நீங்கள் ஜோதிடத்தில் அறிந்திடாத ஜோதிட ரகசியங்களை இதுவரையில் நடந்தவை இனி நடப்பவை துல்லியமாக சொல்ல முடியும்.
தயவு செய்து முன்பதிவு செய்து விட்டு வாருங்கள். அடுத்தது சகலமும் அறிந்த கேட்ட நட்சத்திரத்தில் சந்திப்போம். வணக்கம்.